ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலதி சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் அவல் வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கப் அவல் எடுத்திருக்கேன், ஒரு 7-8 போல் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேங்க, 2 முட்டை எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, பவுலில் நம்ம வச்சுருக்க அவல் இதில் ஆட் பண்ணிடலாம். நான் சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன், இது ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணிடலாம். திக் அவல் தின்னவல் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி தின்னவல் தான் எடுத்திருக்கேன். இப்போ 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இது போல் நல்லா ட்ரையாக இருக்கணும், தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. இது க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம், ஒரு 10 நிமிஷம் நல்லா சாஃப்டாக ஊறி வரட்டும். நம்ம அதுக்குள்ளேயே மசாலா ரெடி பண்ணிடலாங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ பேன் வச்சுருங்க, பேனில் ஒரு 2 ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிடலாம். ஆயில் நல்லா சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் போல் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி வந்து எண்ணெயிலே ஃப்ரை பண்ணும்போது அதோடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணிடலாங்க. இதில் நல்லா எண்ணெயிலே ஃப்ரை ஆகி வரணும். இப்போ நல்லா பச்சை மிளகாலாம் நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வெங்காயத்தை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைனா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயத்தில் செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலெலாம் நல்லா வதங்கி வரட்டோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ மசாலா பார்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் போல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா வாசனையாக இருக்குங்க. உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா 1/4 ஸ்பூன் போல் மிளகாப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நான் பச்சை மிளகாவோட நிறுத்திட்டேன். இப்போ பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ முட்டை இதில் ஆட் பண்ணிடலாங்க. நான் இன்றைக்கி 2 முட்டை எடுத்திருக்கேன். 1 கப் அவலுக்கு 2 முட்டை கரெக்டாக இருக்கும். இப்போ முட்டை நல்லா வெந்து வரட்டும். ஓவராக மிக்ஸ் பண்ணிட வேண்டாம். முட்டை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும். ரொம்ப மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா குட்டி குட்டி ஆயிரும். நம்ம சாப்பிடும்போது பெருசாக இருக்கும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ முட்டை நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ அவல் பாத்திரலாம். அவல் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா உதிரியாக ஊறி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா உதிரியாக இருக்கணும். இப்போ நம்ம அவல் ஆட் பண்ணிடலாம். அவல் ஏற்கனவே ஊறி இருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரத்தில் வெந்து வந்துடும். அந்த சூட்லேயே நல்லா 1 நிமிஷத்தில் வெந்து வந்துடுங்க. இப்போ இது ஈவனாக மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஈவனாக மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கடைசியாக கொஞ்சமாக ஒரு 1 ஸ்பூன் போல் லெமன் தூவிடலாங்க. லெமன் தூவுறதுனால அதோடய புளிப்பு சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.